தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. இன்னும் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மங்களகரமான நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். இந்திய தாயின் சுதந்திர மைந்தர்களே, விண்ணக தாயின் அன்பு பிள்ளைகளே, இது இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும், நம்முடைய தாய் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் ஜெபத்தோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை திருவிழத்தை நிறைவேற்றிய அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்த பரிசு விண்ணகம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே, அன்றாட வாழ்க்கை சூழலே, இறை திருமணத்தை நாம் நிறைவேற்றினோம் என்றால் அந்த விண்ணகத்தை நாமும் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாள் நமக்கு தெள்ள தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவதாக, நம்முடைய தாய் திருநாடு விடுதலை பெற்ற இந்த நாளிலே நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகத்தாலும், சாதாரண மக்கள் செய்த தியாகத்தாலும் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். அந்த விடுதலை எண்ணி அந்த தியாகத்தின் பரிசினை அனுபவிக்கும் நாள். நம் நாட்டின் ஒற்றுமைக்காக, வளமைக்காக நம்முடைய பங்கை தர ஜெபிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நாள். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய அன்பு அன்னையை போல நாமும் இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அருளையும் ஆசிரை கேட்போம். கோயம்புத்தூரிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். அன்னை தெரசா அருள் சகோதரிகள் நடத்தி வரக்கூடிய இல்லத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே குழந்தைகளை, முதியவர்களை சந்திப்பது வழக்கம். பாடல்கள் பாடி சிறு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பது வழக்கம். ஒருமுறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரே ஒரு தாய் மட்டும் ஒரு மூலையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். ஒரு வாரம் முடிந்தது, இரு வாரம் முடிந்தது, அந்த தாய் அப்படியே இருந்தார். அந்த தாயிடம் அதற்கான காரணத்தை கேட்ட பொழுது தாயின் கண்களில் கண்ணீர். அந்த தாய் அந்த அருள் சகோதரிடம் சொன்னார், பிரதர், எனக்கு 5 ஆண் குழந்தைகள், சிறு வயதிலே என் கணவரை இழந்தேன். கைவேலை, சித்தாள் வேலை செய்து பல இரவுகள் பட்டினி கடந்து என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தேன், திருமணம் செய்து வைத்தேன். திருமணம் முடிந்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பித்தது. யார் அம்மாவை பார்ப்பது? 5 பேருமே சேர்ந்து முடிவெடுத்தார்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு பிள்ளை பார்ப்பதென்று. பல இரவுகள் பட்டினி கடந்தேன், தூங்காமல் இருந்தேன், கஷ்டப்பட்டேன், இரத்தத்தை பணயமாக வைத்தேன். ஆனால் ஒரு ஜான் வயிற்றுக்கு சோறுபட கணக்கு பார்க்கிறார்கள். அப்போது மீண்டும் ஒரு வருடம், மூத்த மகன் 5 வருடம் கடந்து மீண்டுமாக மூத்த மகனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது மூத்த மருமகள் ஆரம்பித்தார், இந்த கிழவிக்கு இன்னும் சாவே வரலையா, உடம்பெல்லாம் நடுங்கியது, கூசியது, சாக வேண்டிய நேரத்தில் என் உயிரை வாங்க வந்துடுச்சு பார் என்று அவள் திட்டியது இப்போதும் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிறது. அதையும் பொறுத்து கொண்டேன். 2 வாரம் கழித்து சண்டை, என்னுடைய மகனுக்கு மருமகளுக்கு சண்டை, உன் தாய் இருக்கணும் அல்லது நான் இந்த வீட்டில் இருக்கணும் என்று சொல்லி கத்தினான். ஒரு வார்த்தை கூட என் மகன் பேசலை. என் கையை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து கேட்டில் இந்த வாசலில் விட்டுட்டு அப்படியே போயிட்டான். 7:30 மணி இருக்கும், அழுது கொண்டே இருந்தேன். அழுகை சத்தம் கேட்டு தருட் சகோதரி வந்து உள்ளே அழைத்து சென்று எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். மீண்டும் கேட்டேன், ஏன் இப்படி அழுகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் நடுத்தருவிலே விட்டுவிட்டார்கள் என்பதற்காகத்தானே என்று தாய் சொன்னாள். ஒரு மாதம் தான் இருக்கும், என் மூத்த மகனின் பையன் விபத்திலே சிக்கி படுகாயம் அடைந்தான்,
இப்போதான் எனக்கு அந்த செய்தி கிடைத்தது. ஒருவேளை என் சாபம் தான் அந்த குழந்தையை பாதித்தது என்று தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் ஒரு தாயினுடைய பாசம். தாயின் பாசத்திற்கு அளவே கிடையாது. இப்படி பல சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஏன் நம்முடைய வாழ்வில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். அன்புகளே, இந்த தாய்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிற அன்னை மரியாளின் விண்ணப்ப விழாவிலே பங்கேற்கும் இந்த நேரத்தில் அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த வாழ்வு முறை, அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே இறை திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இறை திருவுளத்திற்கு ஏற்ப நாம் நடந்தோம் என்றால், வாழ்ந்தோம் என்றால், நிச்சயமாக அந்த விண்ணகம் நமக்கு பரிசாக கொடுக்கப்படும். அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த நம்பிக்கை கோட்பாடு திருத்தந்தை 12 பயஸ் 1950 ஆண்டு நவம்பர் மாதம் 1 அறிவித்தார். அதிலே மரியாள் இறைவனின் தாய், அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற அந்த பேருண்மையை பிரகடனப்படுத்தினார். கடவுளின் மகன் இயேசுவை தாங்கிய மரியாவின் உடலை கல்லறை தன் கரைகளுக்குள் கட்டி வைக்க முடியவில்லை. கடவுளை தாங்கி உதரம் சுமந்த மரியாவை சாவால் சந்திக்க முடியவில்லை. மரியாவில் வெளிப்பட்ட மனிதநேய பண்புகள், கானா ஊரில் வெளிப்பட்ட சமூக அக்கறை நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்று நான் வாசிக்க கேட்ட அன்னை மரியாளுடைய அந்த புகழ்ச்சி பாடல், இந்த புகழ்ச்சிகரமான பாடல் அடிமையின் தன்மையின் ஆணிவேரையை களைந்தறிய வேண்டும் என்ற விடுதலை செய்தி நமக்கு தருகிறது. சுதந்திரத்தின் நாளில் ஒரு தியாகியின் கலரையில் எவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, I have sacrificed my yesterday so that you may have better today. I have sacrificed my yesterdays so that you may have better today. இன்றைய நாட்கள் சுதந்திர நாட்களாக இருக்க நாங்கள் நேற்றைய நாட்களை தியாகம் செய்தோம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க நிறைய தியாகிகள் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன் அந்த தியாகிகளை நினைவுகூர்ந்து ஜெபிக்க வேண்டிய நாள். ஆங்கிலிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை நாம் எவ்வாறு வாழ்கின்றோம்? இந்த சுதந்திரம் பற்றி நம்முடைய உணர்வுகள் என்ன? அகிம்சை வழிகளை அடிமை உலங்கொடித்த இத்தேசத்திலே 71 ஆண்டுகளுக்கு பின் வன்முறை ஏன்? ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை களைந்து வறுமையில் வாடுவோர் வளம் பெற்று அனைத்து தர மக்களும் அச்சமின்றி வாழ்ந்ததானே இந்த சுதந்திரத்தை பெற்றோம். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் காட்டு மாடித்தனத்தை தரும். விலங்குகள் தான் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் இணையதளங்கள் இளைஞர் இளம்பெண்களை சிக்கி சின்னபின்னமாக்க கூடிய ஒரு நிலை. இன்று நாம் பார்க்கிறோம் சீரியல் பார்ப்பதுதான் சுதந்திரம், சீரியல் பார்க்கக்கூடிய ஒரு நிலை சுதந்திரம். நம்முடைய சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அன்புக்குள்ளே அன்னை மரியாளுடைய இந்த விண்ணப்பு பெருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லி தருகிறது. எவ்வாறு ஒரு செடியில் இருக்கிற பூச்சிகளை களைய அதன் இலைகளுக்கு மட்டுமல்ல, மாறாக செடியின் அடிவேருக்கு மருந்திட்டு பூச்சிகளை களைய வேண்டும். அப்போதுதான் அந்த மரம் நன்கு துளிர்விட்டு செழிப்பானதாக முழு சக்தியோடு வளர்கிறது. அதே போல்தான் சமுதாய சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நச்சு பூச்சிகளை இனம் கண்டு அவற்றை வேரோடு அழிக்கிற பொழுதுதான் மக்கள் முழு சுதந்திரமுள்ளவர்களாக வாழ்வார்கள். ஒரு புது கவிஞர் இவ்வாறு சொல்வார், நாங்கள் வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சாக முடியாமல் செத்துக் கொண்டிருக்கிறோம். இருப்பினும் சக்தியுள்ள மக்களாக ஒரு நாள் மாறுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். சுதந்திரம் அடைந்தும் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சுதந்திர காற்றினை சுவாசிக்க நம்முடைய நமது மூச்சிருக்கும் வரை போராட வேண்டியது நம்முடைய கடமையாகிறது.
ஒரு நாட்டு அரசனுக்கு ரோஜா பூக்கள் மீது அளவு கடந்த பிரியம். எனவே அவன் தினமும் ரோஜாக்கள் மீது உறங்க வேண்டும் என்று அமர வேண்டும், தனது அரண்மனை ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என விரும்பினான். எனவே நாட்டில் உள்ள அனைத்து ரோஜா மலர்களும் தங்களுடைய அரண்மனைக்கு அனுப்பப்பட வேண்டும், வேறு யாரும் அவற்றை பயன்படுத்தக் கூடாது என்று ஆணையிட்டிருந்தார். அவ்வாறு நடந்தது. பெண்கள் ரோஜாவை சூட முடியாமல் மனத்துயிரிட்டார்கள். ஒரு நாள் ஒரு சிறுமி யாருக்கும் தெரியாமல் அரண்மனைக்குள் நுழைந்தாள். மலர் படுக்கையை பார்த்தாள். அதிலே உறங்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு பிறந்தது. அதிலே படுத்தாள். இதை பார்த்த அரசனுக்கோ அளவு கடந்த கோபம். அந்த சிறுமிக்கு சாற்றியடி தர ஆணையிட்டான். ஆனால் அந்த சிறுமி சிரித்துக் கொண்டே இருந்தாள். இதை கண்ட அரசனுக்கு வியப்பாக இருந்தது. என்னவென்று விசாரித்தான். அதற்கு அவள் சொன்னாள், ஒரு நாள் தூங்கியதற்கே இவ்வளவு என்றால் தினமும் தூங்கும் உங்களுக்கு எவ்வளவு சாற்றடி கிடைக்குமோ என்பதை நினைத்து சிரிக்கிறேன் என்று சொன்னாள். அப்பொழுதுதான் அந்த அரசனுடைய கண்கள் திறந்தன. இந்த அரசனை போல்தான் அன்புக்குள்ளே பல சமயங்களிலே நாம் நடந்து கொள்கிறோம். பலரின் நன்மை நினைக்காமல் தன்னலத்துடன் நம்முடைய மகிழ்ச்சியை மட்டுமே மையமாக வைத்து பிறரின் சுதந்திரத்தையும் உரிமையும் பறித்து இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை விடுதலை அடைய செய்வதற்கு முன்பு நம்மை சுதந்திரமுள்ளவர்களாக மாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனச்சிறையிலிருந்து வெளியேற பிறருக்கு அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க நாம் முயற்சி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுதந்திர காற்றை மற்றவர்கள் சுவாசிக்க அன்னை மரியாள் உதவி செய்தார். ஒரு புரட்சி வீராங்கனையாக தன்னுடைய வாழ்நாளில் செயல்பட்டு மின்னெடுப்பு அடைந்த நம்முடைய அன்னை, நாமும் புரட்சியாளர்களாக புரட்சி வீரர்களாக செயல்பட இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல அன்னை மரியாளை போல புரட்சி வீரர்களாக நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல மற்றவர்களுடைய விடுதலைக்காக நாமும் குரல் கொடுப்போம். நாம் வாழ்கிற நம்முடைய இந்த தாய் திருநாட்டில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனி மனித விடுதலை பெற்று ஒரு புரட்சியாளர்களாக வாழ மாற இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே, மகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய நாட்டை இறை பிரசனத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நாட்டிற்காக, நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நினைவுகூர்ந்து அவளுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாட்டின் பிள்ளைகள் என்ற உணர்வில் நாம் ஒவ்வொருவருமே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் முழு மனித விடுதலை பெற்று இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் கேட்போம். அச்சம் இல்லை, இனி அடிமை என்பதில்லை, உச்சி மீது வான் நின்று விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, வந்தே மாதரம் என்று சொல்லி இந்த நாளில் நம்முடைய நாட்டுக்காக செபிக்கலாமா? அச்சம் என்பதில்லையே. இதனால நம் ஒவ்வொருவரையும்
இறை பிரசுரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்முடைய நாட்டை இறை பிரசுரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பாரத தேசம் என் தேசம், ரத்தம் சிந்தி காத்திட்ட யம் தியாகிகள், அச்சம் என்பதில்லை. இந்த மண்ணும் நீங்கள் மக்கள் தேவன் தந்த பாக்கியமே, அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை. இமயம் மோதல் குமரிவாரே தேசம் நீங்கள் இந்தியா, இமயம் மோதல் குமரிவாரே எங்கள் தேசம் இந்தியா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், நாட்டை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டில் இருக்கிற மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாட்டிலே அமைதியோடு வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவாகணும். நல்ல உள்ளம் கொண்ட தியாக உள்ளத்தோடு உழைக்கிற நாட்டு தலைவர்களை இறைவன் தலைவன் சிறப்பாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருமே நாட்டு பற்று உள்ளவளா, இந்திய தாய்த்து நாட்டினுடைய ஒரே பிள்ளைகள் என்ற உணர்வில் வேற்றுமைகளை களைந்து பல மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே தாயின் மக்களாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒற்றுமை ஏறி நமக்கு தரணும். தொடர்ந்து சிறப்பாக ஆண்டவுடைய கனவு கொடுத்து ஜெபிப்போம். வந்தே மாதரம், உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளில், இந்த சுதந்திர நாளில் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆஸ்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.